இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை அதிகார சபைகளான பூநகரி, கரச்சி மற்றும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணத்தை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர் என்ற வகையிலே நான் இன்று செலுத்தி எங்களுடைய வேட்பு மனுக்களுக்கான பத்திரங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளூராட்சி சபைகளிலும், அதாவது 340 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டி போடக்கூடிய ஆளுமையும் திறமையும் கொண்ட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான கட்டுமானத்தை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். எனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் 2018 இனவாத கருத்துக்களை முன்வைத்து பொதுஜன பெரமுன ஆட்சி அமைத்தது. அதற்கு பிறகுதான் பாராளுமன்றம், ஜனாதிபதி தேர்தல் என்று மக்களுடைய வாக்குகளை சூறையாடி நாட்டினுடைய வங்குரோத்து நிலைமைக்கு காரணமான ஒரு அரசாகவும், தற்பொழுது ஒரு டம்மி ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். எனவே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் நாங்கள் ஜனநாயக ரீதியான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ஜனநாயக விதிமுறைகளுக்கு அமைவாக மக்களுடைய ஆணைக்காக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி. உரிமையுடன் கூடிய அரசியல் என்பது, அபிவிருத்தியுடன் கூடிய அரசியல் என்பது இரண்டும் ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுடையமாக இரண்டு தண்டவாளங்களை போன்றும் எங்களுடைய கட்சி செயற்பாடுகள் இருக்கும். எனவே கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடைய கிராமிய ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தும் தேர்தலாக நாங்கள் இதை பார்க்கின்றோம்.